பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி பெப் ப்ளஸில் ஸ்பார்க் ப்ளக் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இல்லை, ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணி மோர் தென் 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்பார்க் ப்ளக் நான் வாங்கின கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஸ்பார்க் ப்ளக் வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 or 90 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. இந்த ஸ்பார்க் ப்ளக் ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும், தென் ஒரு ஸ்பார்க் ப்ளக் ரிமூவர் டூல் வேணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இந்த பாட்டம் பேனலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு ப்ளக் இருக்கும். ஸோ அந்த ப்ளக்கை வந்து நம்ம வெளியில் இழுத்தோம் அப்படின்னா அது கலந்து வந்துடும். ஸோ செகண்டாக நம்ம வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் ரிமூவர் டூல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா ஒரு ஸ்பேனர் அதை வச்சு நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக கலந்து வந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கார்பன் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணி போடுறது வேஸ்ட் தான். ஸோ அதனால தான் நம்ம புதுசையே சேஞ்ச் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக இது புதுசு இது பழசு பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம ரிமூவ் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் ரிவர்ஸில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ளுக்குள்ளே மாட்டி நம்ம வந்து கையில் திருப்பிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த த்ரெட் வந்து கரெக்டாக போகிறதுக்காக நம்ம கையில் வந்து திருப்பிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டூல் யூஸ் பண்ணி கிளாக் வைஸில் சுற்றணும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஃபுல்லாக வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணியோ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணியோ டைட் பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவு டைட்டாக இருந்தாலே போதும் ஆக்சுவலாக. ஸ்பார்க் ப்ளக் டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் ப்ளக் கவரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் அது மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும், உள்ளே போய் லாக் ஆகி ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே அந்த டாப் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது, பட் நம்ம பழைய ஸ்பார்க் ப்ளக் இருந்த கண்டிஷனுக்கும் இப்போ நம்ம புது ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்களா, ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது பிக்கப்பும் நல்லாயிருக்கும்.